வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்ருக்கோம். இங்கே பௌர்ணமி விழாவிற்காக நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க, பேரூர்லேருந்து சில அன்பர்கள் வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேருங்கம்மா? என் பேர் சாந்தா. நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? நாங்கள் 5 வருஷமாக வந்துகிட்ருக்குறோம். சரிங்கம்மா. நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஊரில் முருகன் கோயில் இருக்குது, அங்கே டெய்லி கஞ்சி காய்ச்சி மக்களுக்கெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க. ஐயா சொன்னாரு, உங்களுக்கு நல்ல ஊரில் நல்ல மழை பெய்யணும்னு நினைச்சாக்க ஊர் மக்கள்கிட்ட உங்களால் முடிஞ்ச உதவியை வசூல் பண்ணி ஐயா இடம் கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அதனால நாங்கள் காலையில் கஞ்சி 7 மணிக்கெல்லாம் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் விலை கழுவி வச்சுட்டு ரெண்டு பேரும் சாயந்தரம் 5 மணிக்கு போனோம்னா 8 மணிக்கு வீட்டுக்கு வரும். அவங்கவுங்க வீட்டில் போய் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, இந்த உண்டியில் போடுங்க, முருகப்பெருமாளுக்காக அன்னதானத்துக்காக உங்களை கையில் கிடச்சி 1 ரூபா கிடச்சா கூட அன்னதானத்துக்குன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ கொஞ்சம் காசு வசூல் பண்ணி ஐயாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் எப்பொழுதும் என்ன வேலை இருந்தாலும் பௌர்ணமின்னு எங்கேயும் போக மாட்டோம், உடனே இங்கே கிளம்பி இங்கே வந்து தான் காலை சாப்பாடே சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு முயற்சியில் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம். 5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இங்கே. எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, நல்லாயிருக்கோம். நோய் நொடி இல்லாமல் எங்களுக்கு கை காலெலாம் நல்லா திறமையாக முருகப்பெருமாள் நான் சொல்கிறத கூட பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த அம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமாளை அருள் புரிஞ்சு பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார். நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறார். 5 வருஷமாக ஊற்றுற. அதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் இங்கேயும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால டெய்லி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் எங்கள்கிட்ட பொருள் உதவியெலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டோம். அப்புறம் வாரத்தில் 2 நாள் நாங்கள் கஞ்சி இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் மாதத்துக்கு 2 தடவை சாப்பாடு, புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், பொங்கல், இது மாதிரி வாரத்தில் 2 நாளைக்கு அதுவும் செஞ்சு போடுறோம். கஞ்சி ஊற்றுறது இல்லாமல் வாரத்தில் 2 நாள் சாப்பாடும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நாங்கள் ஐயாளோட ஆசினால் நல்லா இருக்கும். சரிங்கம்மா. இப்போ இந்த கஞ்சி ஊற்றுறதா இருக்கட்டும் இல்லை அன்னதானம் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குமா? ஒரு உற்சாகமாக இருக்குங்களா? ஆமாம். சரி. அதெல்லாம் எந்த சளிப்பு சங்கட்டம் எந்த இதுவும் கிடையாதுங்க. எல்லாரும் வருவோம், அடுப்பு பற்ற வைப்போம், தண்ணி பிடிப்போம். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து செய்வோம். நாங்கள் ஒரு 3 குடும்பம் இருக்கோம். எல்லாரும் வந்து சேர்ந்து விடிய காலம் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவோம். 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி வந்து அடுப்பத்த வச்சு கஞ்சியெல்லாம் இறக்கி வச்சுட்டு அவங்கவுங்க வேலை ஆட்டோமேட்டிக்காக என்னவோ அதை மாமலாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். கசப்பும் இல்லை. எங்களுக்கு இன்னும் செய்யணும்னு தான் ஆசை, ஆனால் எங்கள் கையில் பொருள் உதவி வசதி இல்லாத இருக்கும், அதுதானே ஒழிஞ்சு இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்கம்மா. உங்கள் அண்ணன் உங்களோட எந்த எண்ணத்தை நல்ல எண்ணத்துக்காகவே உங்களுக்கு நிறைய பொருள் உதவிகள் வந்து நீங்கள் நிறைய அன்னதானங்களும் அருட்கஞ்சி பண்ணணும்னு நாங்களும் ஆசான் கிட்ட வேண்டிக்கிறோங்கம்மா. அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம்.